இந்த பிக் பாஸ் ஹவுஸில் பார்க்கும்போது சுனிதாவையும் ஆனந்தையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பேசலாம். அதாவது எப்படி கம்பேர் பண்ணி பேசலாம்னா, கேரக்டர் வைஸும் அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைலை வச்சு நம்ம சொல்லலாம். எல்லாருமே ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸில் வந்து பயங்கரமாக வேலை செய்யணும். அந்த சுனிதா வந்து கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க, பட் ஆனால் சமைக்க அந்தளவுக்கு தெரியாது. பட் ஆனந்திக்கு வந்து, ஆனந்தி வந்து எல்லா இடத்துலையுமே தான் நாமினேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அது எல்லாத்தையும் அதுக்குள்ள பண்ணிடுது. பேசி 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 உருட்டி ஏதோ ஒன்று பண்ணியது, நாமினேஷன் லிஸ்ட்டுக்குள்ளே வரதில்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே பெருசாக வேலையும் செய்கிறதில்ல. நம்ம வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்க தெரியும், ஆனந்தி எந்தெந்த வேலையை செய்கிறாங்கன்னு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, நிறைய வேலைகள் செய்கிற இடத்துக்குள்ளே அந்த பொண்ணு இருக்காது. டாஸ்க்கில் போய் கலந்துக்கிற மாதிரி இருக்கும், அதுலேயும் பயங்கரமாக போய் கலந்துக்காது. மற்றவங்களை கலந்துக்க வச்சுட்டு தான் வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு சூப்பர்வைசர் மாதிரியே ரன் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மனநிலையில் வந்து வந்துருக்காங்க. அதே விஷயத்த, அதே ஆட்டிடியூடு தான் சுனிதா வந்து ஃபாலோ பண்ணுறது. சுனிதாவுக்கு எப்படின்னா, இல்லை நம்ம நிறைய விஷயத்தில் கலந்துக்கக்கூடாது, ஆனாலும் சில டாஸ்கில் கலந்துக்கிட்டால் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் கூடயே அப்படியே லிங்க் பண்ணி குரூப்புக்குள்ளேயே கொண்டு போயிடணும். இல்லை எப்படின்னா, சுனிதா இப்போ உடைக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அச்சுதா வந்து உடச்சி விட்டோம்னா சுனிதா வந்து அப்படியே டன்னா டவுன் ஆயிடுவாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து சுனிதாவுக்கு மற்ற யாரையுமே பெருசாக நம்பி சொல்லணும் அப்படிங்கிற மனநிலை இருக்கிற மாதிரி தெரியல. மற்ற எல்லாத்தையுமே வந்து அவங்க எல்லாருமே மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, டபுள் மைண்டடாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது சுனிதா கொஞ்சம் தெரிஞ்சதுனால அந்த புள்ள அப்படியே கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணுது. எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து இது பண்ணிவிட்டு அக்ஷதா, அந்த அக்ஷதாவை பற்றி ஏதாவது சொன்னோன்னா அந்த பிள்ளைக்கு அவ்வளவு, அன்சிதாவா அன்சிதாவை சொன்னோன்னா அவ்வளோ கோவருது அந்த பிள்ளைக்கு. அது ஏன்னே தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் கேம் விளையாட தான் வராங்க. நியாயமான ஒரு கேள்வி கேட்கும்போது அன்சிதா வந்து ஒழுங்காக தான் பதில் சொல்கிறாங்க. ஆனால் சுனிதாவுக்கு வந்து அது மாதிரி பேச வரல. நேற்று வந்து சாட்சி நாட்டை பேசும்போது கூட, நீ என்ன அக்கான்னு கூப்பிட்ற, அப்புறமேட்டு சுனிதான்னு கூப்பிட்ற, ரெண்டுமே ஒன்று தான், கூப்பிட்ல ஒன்றும் தப்பே இல்லையே. பேர் சொல்றது, பேருக்கு சொல்லி கூப்பிட்றது தான் பேரே இருக்குது. அவங்க இருக்க போகிறது ஒரு 106 நாள், அந்த 106 நாள் எத்தனை நாள் கூட இருக்க போகிறாங்கன்னு தெரியாது. அந்த இடத்துல கூட ஒரு சின்ன விஷயத்தை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதில்ல. ஏதாவது எப்படின்னா, ஒருத்தவங்க வந்து சுனிதா கிட்ட வந்து சில கரெக்ஷன் சொல்ல வராங்கன்னா, உடனே சுனிதா அதை ஏற்றுக்கிற மனநிலையே கிடையாது. முதல்ல அவங்கள வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி டப்புன்னு ஆஃப் பண்ண தான் முயற்சி பண்ணுறாங்க. அது வந்து பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே அது நல்லாவும் இருக்காது, மக்களுக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. எனக்கு சத்தியமாக பிடிக்கல, நான் பார்க்கும்போது எனக்கு அது நல்ல விஷயமாவே தெரியல. ஒரு ஸ்போர்ட்டிவ் மைண்ட் செட்டாக இருக்க மாதிரி தெரியல. குகித் கோமாளியில் இருந்த ஜாலியான கேரக்டருக்கும் இங்கே இருக்கிற ஒரிஜினல் கேரக்டருக்கும், சுனிதாவோட ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வந்துருச்சு. இன்றைக்கி கன்ஃபார்ம் வெளியே வரும். இன்றைக்கி எந்த விஷயம் வெளியே வரும்னா, ஒன்றே ஒன்று தான் சரியான விஷயத்து மூலமாக கண்டிப்பாக வெளியே வரும். சுனிதாவை யார் இமிட்டேட் பண்ணுறாங்களோ, அந்த இமிட்டேட் பண்ண விஷயத்த அது மட்டும் கரெக்டாக பயங்கரமான ஒரு ஆள் இமிட்டேட் பண்ணி, அந்த பொண்ணை டென்ஷன் பண்ணி, மேக்கப் போடுறதை மட்டும் பண்ணி, மேக்கப் போடுற விஷயத்தை மட்டும் டியூன் பண்ணிட்டா போதும், சுனிதா அதை வச்சுக்கிட்டே பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் வெயிட்டிங், லைவில் போய் பார்க்கறதுக்காக தான் வெயிட்டிங்கு. உங்களையும் அதுக்காக தான் நான் காத்திருக்க சொல்கிறேன். பார்ப்போம், பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் பேசுவோம். சரிங்களா, நன்றி, வணக்கம். பார்த்துட்டு வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக உட்காந்து பேசுவோம்.